அன்பு வணக்கங்கள். நான் லோகேஸ்வரி. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பல தெய்வங்கள் பற்றிய பதிவுகளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பதிவுகளும் நம்ம தெய்வம் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு சமத்துவ சிலை என்று சொல்லப்படுற ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, ராமானுஜர் உடைய 1000வது ஆண்டு பிறந்த நாள் நினைவாகத்தான் இந்த மாபெரும் சிலையானது நிறுவப்பட்டிருக்கு. இதனோட மொத்த உயரம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 216 அடி உயரத்துல இந்த சிலையானது செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத் நகர்ல முச்சிந்தா அப்படின்ற ஒரு புறநகர் பகுதியில, கிராம பகுதியில, ஷம்ஷதாபாத்துடைய விமான நிலையத்துக்கு அருகே வந்து இந்த ராமானுஜருடைய சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமத்துவ சிலை அப்படிங்கிறது மொத்தம் 216 அடி உயரம் கொண்ட சிலை. பக்தி துறவியான ராமானுஜ ஆச்சாரியர் அமர்ந்த கோலத்துல தாமரை மேல தியான நிலையில இருப்பது போல அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த விரிந்த தாமரையானது மட்டும் பாத்தீங்கன்னா 54 அடி உயரம் கொண்டதாக இருக்கு. மேலும் இந்த சிலை மொத்தம் பாத்தீங்கன்னா 1500 டன் பஞ்சலோகத்தினால செய்யப்பட்டது. பஞ்சலோகம் அப்படிங்கிறது தங்கம், இரும்பு, வெள்ளி, செம்பு மற்றும் ஈயம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சிலையை செஞ்சுருக்காங்க. அதுலேயும் செம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 80% பயன்படுத்தியிருக்காங்க. தங்கமானது ராமானுஜர் சிலையில 120 கிலோ வந்து மேல் பூச்சாக பூசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்ததற்காக நினைவாக இது போல் செஞ்சுருக்காங்க. மேலும் வந்து 45 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த மொத்த ராமானுஜர் கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா இந்த ராமானுஜர் கோவிலுக்காக செலவிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கோவிலுடைய தரைத்தலத்தில் 63000 சதுரடி பரப்பில் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றையும் தத்துவங்களையும் விளக்கும் சிற்பங்களும் சித்திரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. 30000 சதுரடி கொண்ட 2வது தளத்தில் ராமானுஜருடைய 120 அடி உயரம் கொண்ட சிலையானதும் அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலுடைய 3வது தளத்தில் 14000 சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா வேத சாஸ்திரங்கள் கொண்ட ஒரு மின் நூலகமும் மற்றும் ஆய்வு மையமும் உள்ளது. பல மாநிலங்களை சேர்ந்த 2700 சிற்பிகள் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க. சீனாவில் தயாரிக்கப்பட்டிருக்க இந்த சமத்துவ சிலையானது பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள் 1600 பாகங்களாக செய்யப்பட்டது. உதிரி பாகங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு 60 சீன நிபுணர்களால் சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கு. ராமானுஜர் கோவிலுடைய முக்கிய அம்சமாக சொல்லப்படுற இந்த சமத்துவ சிலையானது மொத்தம் 216 அடியில் செஞ்சிருக்காங்க. ராமானுஜர் சிலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 108 அடியிலையும், அவர் கையில இருக்கக்கூடிய திருத்தண்டானது 135 அடியிலையும், அதன் கீழே இருக்கக்கூடிய தாமர இதழ்களான பத்திர வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாமர இதழ்களுடைய அடி மட்டும் பார்த்தீங்கன்னா 54 அடியில் செஞ்சுருக்காங்க. அதன் கீழே இருக்கக்கூடிய பத்மபீடமானது 27 அடியிலையும், அந்த இதழ்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 54 இதழ்கள் இருக்குது மொத்தம் அந்த தாமரை இதழ்கள். மேலும் வந்து அந்த இதழ்களுக்கு கீழே இருக்கக்கூடிய யானைகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 யானைகள் இருக்குது. சங்கங்களும் சக்கரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 18, 18, 36 இருக்குது. அது மட்டும் இல்லாம ராமானுஜாச்சாரியன் எழுச்சியூட்டும் வாழ்க்கை கதை பற்றிய கண்காட்சி கொண்ட கல்விக்கூடம், அனைத்து வேத சாஸ்திரங்கள் கொண்ட ஒரு நூலகம், கருத்தரங்கம் மற்றும் பண்டித சபைகளுக்கான அரங்கம், வெவ்வேறு காட்சிகளாக ஆம்னிமெக்ஸ் தியேட்டர், அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியாரின் வாழ்க்கையில் சில நினைவுகளை வந்து தொழில்நுட்பம் மூலமாக உயிர்ப்பிக்க எண்ணி அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. ராமானுஜாச்சாரிய சுவாமிகளை சுற்றியுள்ள 108 திவ்ய தேசங்களின் பிரதிகளானது அந்த சிலையை சுற்றி இந்த திவ்ய தேசங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து கல்லால் கட்டப்பட்டவை. இந்த கோவில்களுடைய வரலாறு வந்து உத்வேகத்தின் ஆதாரமாக உள்ளது. மேலும் பத்ரபீடத்தில் உள்ள ராமானுஜாச்சாரிய சுவாமிகளுடைய 120 கிலோ தங்க சிலையானது, அப்புறம் வந்து சுவர்ணமூர்த்தி சிலையானது பிரார்த்தனை செய்வதற்கான ரொம்பவுமே மன அமைதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மண்டபமானது அமைச்சிருக்காங்க. இதோடைய பேர் வந்து முகமண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 108 திவ்ய தேசங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவான நடைபாதை அமைச்சிருக்காங்க. இது வந்து ஹைதராபாத்ல இருந்தாலுமே ஹைதராபாத்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துலதான் இந்த இடத்தை அமைச்சிருக்காங்க. ரொம்பவுமே இயற்கையான
ஒரு இடம். இந்த இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லூரி, ஹோமியோபதி கல்லூரி இருக்கு, அப்புறம் வந்து மருத்துவமனையானது இருக்கு, வேத பள்ளியானதும் இதுலேயே அமைச்சிருக்காங்க. பசுக்களை பராமரிப்பதற்கான இடமும் இங்கே வந்து ஒதுக்கியிருக்காங்க. அழகான தோட்டங்களும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. இது போல பல சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமானுஜரோட கோவிலுக்கு இருக்கு. எதற்காக இந்த சிலை இங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா, இவர் இந்தியா முழுக்க வந்து சமத்துவ கருத்தை வந்து ஊக்குவிச்சார். எப்பொழுதுமே எல்லா சமுதாயத்திற்கும் சேர்த்து அந்த ஒற்றுமைக்காக பாடுபட்டதுனால அந்த நினைவாகத்தான் வந்து இந்த சிலையானது இங்கே நிறுவப்பட்டிருக்கு. மேலும் வந்து குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை வந்து முதன்மையாக சொல்லப்படுது. இரண்டாவது பெரிய சிலையாக ராமானுஜர் சிலை பார்க்கப்படுது. உலகத்திலேயே 26வது பெரிய சிலையாக இந்த ராமானுஜருடைய சிலை பார்க்கப்படுது. இந்த சிலைக்கு வந்து சமத்துவத்துக்கான சிலை, ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த சிலையானது கடந்த 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வந்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ராமானுஜர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த ஒரு மாபெரும் மகானாக இருந்தவர். கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் வந்து ஆன்மீக சமுதாயத்திற்காக கடமையாற்றியவர். இவர் வந்து பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூரில் 1017ஆம் ஆண்டு வந்து இவர் பிறந்தார். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவர் வந்து இந்து மதத்துக்காகவும் மற்றும் சமுதாய சீர்திருத்தங்களுக்காகவும் பாடுபட்ட ஒரு வைணவ மகானாக போற்றப்படுபவர். இங்கு மேலும் வந்து ஆழ்வார்களின் பாடல்களை கோவிலில் இசையோடு கூடி வந்து இசைப்பதற்கு வழிவகை செய்தவர். அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வேதங்களின் திருவாய் மொழியோடைய செவிலித்தாய் அப்படின்னு இவரை போற்றப்படுவாங்க. இவர் வந்து பல மொழி திறமைகள் கொண்ட புலமை வாய்ந்தவராக இருந்தார். மேலும் தமிழ் மறையானது தழைத்தோங்க வந்து பல அரும்பாடுபட்டவர் தான் இந்த ராமானுஜர். இவர் வந்து சமுதாய சீர்திருத்தங்கள், ஜனநாயகம், அப்புறம் வந்து சமத்துவம், அது இது போன்ற விஷயங்கள், அப்புறம் ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படிங்கிறத 1000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து இந்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்தவர். அதை நடைமுறையும் படுத்தி காட்டியவர் தான் இந்த ராமானுஜர். மேலும் இவர் ஆன்மீகத்தோட சேர்ந்து சமுதாய சீர்திருத்தத்தையும் வலியுறுத்தவர். அதனால இவர் வந்து ஒரு சிறந்த சமூக ஆன்மீக சீர்திருத்தவாதியாக பார்க்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர்களை பார்த்தீங்கன்னா திருக்குலத்தவர் அப்படின்னு புகழ்ந்திய பெருமையும் வந்து இவருக்கு உண்டு. மேலும் இவருக்கு பல பெயர்களானது உண்டு. உடையார் அப்படின்னும், எம்பெருமானார், அப்புறம் வந்து திருப்பாவை ஜீயர், அப்புறம் வந்து இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு பல பெயர்களானது ராமானுஜருக்கு உண்டு. இவருடைய தந்தையார் வந்து சோமயாஜி தீட்சிதர் மற்றும் தாயார் வந்து காந்தமதி அம்மாள். இவருக்கு மகனாகத்தான் ராமானுஜர் பிறந்தார். இவங்க வந்து சிறு வயதிலேயே தந்த தந்தையிடையுமே வந்து வேதங்கள் உபநாசங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர் தான் ராமானுஜர். கல்வியில ரொம்பவுமே ஆர்வமாக இருந்தவர். அதுலேயே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வேதங்களை கற்பதில் பெரிய ஆர்வம் இருந்துச்சு இவருக்கு. அதில் இருந்த கருத்துக்களை வந்து பரிமாறுவதிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கை தேர்ந்தவராக இருந்தார். இவரோட 16வது வயதில் வந்து தஞ்சம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணமான சில மாதங்கள்லேயே வந்து அவருடைய தந்தையார் வந்து உயிரிழந்துடுறாரு. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு குடியேறாரு. ஏன்னா கல்வியின் மேல இவருக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்ததுனால கல்வியை தொடரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுனால அந்த இடத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு குடியேறாரு. இங்கே யாதவ பிரகாசர் அப்படிங்கிற ஒரு பண்டிதரமிடம் வந்து சீடராக சேர்றாரு. இவரிடத்துல இவர் வந்து இந்த பண்டிதர் பார்த்தீங்கன்னா கல்வி வேதங்கள்லாம் கற்று தேர்ந்தவராக இருந்தார். ஆனால் என்னவோ ராமானுஜருக்கும் இந்த பண்டிதருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல கருத்து வேறுபாடுகளானது இருந்தது. அவர் சொன்ன பல விஷயங்களை ராமானுஜரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படி இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால இந்த யாதவ தீட்சிதருக்கு ராமானுஜர் மேல தீராத கோபமானது ஏற்படுது. இதனால இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாக்குவாதமானது ஏற்படும். இதுல கோபம் அடைந்த யாதவ பிரகாசர் என்ன பண்றாரு, ராமானுஜரை கங்கையில தள்ளி ஜலசமாதி செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன்படி தன்னுடைய சீடர்களோட காசிக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி காசியை நெருங்கும் பொழுது தன்னுடைய தம்பியான கோவிந்தன் மூலமாக வந்து ஸ்ரீ ராமானுஜர் வந்து தன்னுடைய குருவுடைய திட்டத்தை அறிந்துக்கிறாரு. அந்த திட்டத்தை அறிந்து அவர் என்ன பண்றாரு, ஒரே இரவுல வந்து காசியிலிருந்து காஞ்சிக்கு தப்பிச்சு வந்துடுறாரு அந்த பெருமாளுடைய கருணையினால. அதன் பின்பாக திருக்கச்சி நம்பி அப்படிங்கிறவரை குருவாக ஏற்றுக்கொள்றார்.
இது வந்து தன்னுடைய மனைவிக்கு பிடிக்கல அப்படிங்கறத அவர்களுடைய செயல் மூலமாக தெரிந்து கொள்றார் ராமானுஜர். அதன் பின்பாக தன்னுடைய பக்தி மார்க்கத்துக்கும் மனித நேயத்திற்கும் அவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு உணர்ந்த அவர் என்ன பண்றாரு, துறவரத்தை மேற்கொள்றாரு. ஆச்சாரிய குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரியரான 4000 திவ்ய பிரபந்த நூலை வந்து தொகுத்தவர் தான் நாதமுனிகள். அதன் பின்பாக பார்த்தீங்க அப்படின்னா யமுனாச்சாரியார், அவர் வந்து ஆலவந்தார் அப்படின்னு அழைப்பாங்க, ஆலவந்தாச்சாரியார் அப்படின்னு. இவர் வந்து நாதமுனிகளுடைய பேரனாவார். அதன் பின்பாகத்தான் வந்து ராமானுஜர். இந்த யமுனாச்சாரியார் வந்து ராமானுஜரை பார்க்க வேண்டும், அவருடைய அழைப்பை ஏற்று அவரை பார்ப்பதற்காக ராமானுஜர் பெரிய நம்பியுடன் சேர்ந்து காஞ்சியிலிருந்து புறப்பட்டு காடு மலையெல்லாம் தாண்டி ஸ்ரீரங்கத்தை சென்று அடைகிறாரு. அப்படி ஓடோடி சென்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யமுனாச்சாரியாரை அவரால் பார்க்க முடியல, அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. அவரோட உடலை மட்டும்தான் அவரால் பார்க்க முடியுது. அந்த உடலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விடல்கள் மட்டும் வந்து மூடப்பட்டிருந்துச்சு. அதனால் அவரை வந்து தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொள்கிறார் ராமானுஜர். அவருடைய 3 லட்சியங்களையும் தான் நிறைவேற்றுவதாக சொல்கிறாரு. எதற்காக இந்த சிலைக்கு வந்து சமத்துவ சிலை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத தத்துவவாதியாகவும் சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் போற்றப்பட்டவர் தான் ராமானுஜர். அந்த போதனைகளை எல்லாம் நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எண்ணி நாடு முழுக்க பயணம் செய்தார். மேலும் தன்னுடைய சீடர்கள் மூலமாகவும் தன்னுடைய கருத்துக்களை நாடறிய பரப்ப செய்தார். இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது நாட்டுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. அதன் மூலமாக இந்த பக்தியின் மூலமாக புத்துயிர் கொடுப்பது போல இருக்கும். அப்படி அவருடைய பிரசங்கங்களாக இருக்கட்டும், இல்லாட்டா பக்தி சிந்தனைகளாக இருக்கட்டும், எப்பவுமே எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. அவரை அடுத்து வந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்னமாச்சாரியார், தியாகராஜர், அப்புறம் கபீர், மீராபாய் போன்ற பல கவிஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தான் இந்த ராமானுஜர். தன்னுடைய சிந்தனைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய நோக்கத்தோடய செயல்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இயற்கை மீது அதிகமாக ஆர்வம் கொண்டவராகவும் இவர் திகழ்ந்தார். அதன்படி இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ரொம்பவுமே ஆர்வம் காட்டியவர், அதை வலியுறுத்தியவரும் கூட. இவருக்கு வந்து இந்த காற்று, நீர், மண் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அக்கறையானது இருந்துச்சு. அதை வந்து முறைப்படி செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தியவரும் இந்த ராமானுஜர். அவர் 9 வேதங்களின் கலவையைத்தான் நவரத்னமாக ஏற்றினார். அதுல அந்த வேத எழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான விளக்கங்களையும் அவர் ஏற்றினார். ராமானுஜாச்சாரியார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜாதி மத பேதம் மற்றும் பாலின பேதம் இல்லாமல் அனைவரையும் வந்து சமமாக நடத்த வேண்டும், அனைவருக்காகவும் கோவில் வாசலானது திறந்திருக்க வேண்டும் அப்படிங்கறத அடிக்கடிக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார். மேலும் வந்து ஒரு சில பிரிவினர்கள் இருந்தாலுமே தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள் என்ற சமுதாய பேதங்களை எல்லாம் நீக்க வேண்டும், எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே உறுதியாக இருந்தவர். 8 மந்திரமான ஓம் நமோ நாராயணா அப்படின்ற சொல்ல வந்து உலகறிய செய்தவர் தான் இந்த ராமானுஜர். இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த மந்திரத்தை திருக்கோஷியூரில் உள்ள நம்பி அப்படிங்கிறவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொள்றாரு. அதன்படி ஸ்ரீரங்கத்தில இருந்து நடந்தே வந்து திருக்கோஷியூருக்கு போறாரு. அங்கு சென்று கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து அதன் பின்பு கோவில் அருகே இருந்த திருக்கோஷியூர் நம்பியிடம் செல்றாரு. அவரிடம் போயிட்டு இது போல நமக்கு வந்து அந்த 8 மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணமானது இவருக்கு மேலோங்குது. அப்படி அங்கு சென்று அவர் வீட்டு கதவை தட்டும் பொழுது அங்க திருக்கோஷி நம்பி வந்து கேட்கிறாரு, யார் அது அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ராமானுஜன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை கேட்டதுமே இந்த நம்பி என்ன பண்றாரு, வீட்டு கதவை வந்து தடால் என்று சாத்திட்டு வேகமாக விறுவிறுன்று அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அதன் பின்பு ரொம்பவுமே வருத்தப்பட்ட ராமானுஜர் என்ன பண்றாரு, திரும்பி வந்து ஸ்ரீரங்கத்துக்கே வந்துடுறாரு. சில நாட்கள் கழித்து என்ன பண்றாரு, மீண்டும் பாத யாத்திரையாக நடைப்பயணமாக சென்று மறுபடியும் திருக்கோஷியூர் போறாரு. அங்க போய் மறுபடியும் இந்த நம்பியுடைய வீட்டு கதவை தட்டுறாரு. நம்பி ஆச்சாரியார் வந்து மறுபடியும் கேட்கிறாரு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் சொல்றாரு, நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, கதவை சாத்திடுறாரு. மறுபடியும் இவர் வந்து திரும்ப வந்து ஸ்ரீரங்கத்துக்கே வந்துடுறாரு. இப்படி என்ன பண்றாரு, 18 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷியூருக்கும் திருக்கோஷியூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கும் போயிட்டு போயிட்டு வர்றாரு. தன்னுடைய தவறு என்ன அப்படிங்கிறத உணர்றாரு. கடைசியாக இந்த நம்பி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செத்து வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை உணர்ந்த புரிந்து கொண்ட ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தவறை புரிந்து கொள்கிறாரு. அதன் பின்பாக என்ன பண்ணுறாரு, மறுபடியும் திருக்கோஷியூருக்கு போயிட்டு
அவருடைய வீட்டு கதவை தட்டுறாரு. நம்பியும் கேட்கிறாரு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாரு, அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பின்பாக இந்த நம்பி என்ன சொல்றாரு, உள்ளே வா அப்படின்னு அழைத்து அவரிடம் கேட்கிறாரு, தங்களிடம் வந்து இந்த எட்டெழுத்து மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் வந்திருக்கிறேன், அதை உபதேசமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த திருக்கோஷியூர் நம்பி என்ன பண்றாரு, இது வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கான மந்திரம், முக்தி பெறுவதற்கான மந்திரம், இதை நீ கற்றுக்கொண்டு யாரிடத்திலையும் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீ சொன்னா உனக்கு வந்து வைகுண்டத்துல மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, அடியேன் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அதன்படி வந்து திருக்கோஷி நம்பி வந்து இவருக்கு வந்து அந்த எட்டெழுத்து மந்திரத்தை சொல்றாரு. மந்திரத்தை கற்றுக்கொண்ட இந்த ராமானுஜர் என்ன பண்றாரு, அவருக்கு நன்றி செலுத்துறாரு. இந்த நம்பி ஆச்சாரியாருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு அவரிடத்துல இருந்து விடை பெற்று வெளியே வந்து என்ன பண்றாரு, அருகில் இருக்கிற கோவிலுக்கு வந்து வேகமாக செல்றாரு. கோவிலுக்கு சென்று அவர் என்ன பண்றாரு, கோவிலுடைய உயரமான இடத்துக்கு சென்று ஒரு கோஷமானதை இடுறாரு. ஊரையும் ஊர் மக்களையும் பார்த்து, ஊர் மக்களே அன்பானவர்களே, உங்களுக்கு மோட்சத்துக்கு செல்லும் மந்திரத்தை நான் சொல்றேன், வாங்க அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிடுறாரு. ஊர் மக்களும் அங்க திரளுறாங்க. இதை கேட்ட நம்பி வந்து என்ன பண்றாரு, பயந்து வந்து அவருமே வெளியே வந்து ராமானுஜரை பார்த்து கேட்கிறாரு, ராமானுஜா என்ன வேலை நீ செய்யற, இது வந்து மோட்சத்துக்கான மந்திரம் நான் உனக்கு சொன்னேன், இது போல நீ வந்து கூவி கூவி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கியே, முறையான பயிற்சி இல்லாம இந்த மந்திரத்தை நீ யார்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாதுன்னு தானே நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நீ செஞ்சேன்னா உனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த அடியேனை மன்னியுங்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மோட்சம் கிடைக்கும் இல்லையா, அந்த மனநிறைவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டெழுத்து மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசம் செய்யறாரு. இப்படி ஒரு பெரிய கருணை உள்ளமும் விசால மனமும் கொண்டவர் தான் இந்த ராமானுஜர். எட்டெழுத்து மந்திரத்தை உலகறிய செய்த இடம் பார்த்தீங்க, அந்த ஒப்பற்ற திருத்தலமானது திருக்கோஷ்டியூர். இது வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுற ஒரு கோவில். இப்படி ராமானுஜாச்சாரியா தன் வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு பல தொண்டு ஆற்றியிருக்கார். இந்திய துணைக்காண்டம் முழுக்க கடுமையான பல பயணங்களை மேற்கொண்டு சமுதாய ஒழுக்கத்தையும் சீர்திருத்தங்களையும் பலவற்றை வந்து மக்களிடையே பரப்பியிருக்கார். அவர் ஆற்றிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கமாக இருக்கட்டும், அல்லது சமுதாய ஒழுக்கம் சீர்திருத்தங்களாக இருக்கட்டும், பல பேரோட மனதுல வந்து அவர் கொண்டு போய் சேர்த்திருக்கார். அந்த நல்ல சிந்தனைகளை ஊக்குவிச்ச ஒரு மகானவர். அவர் பிறந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2017 ஆண்டோட 1000 ஆண்டுகள் நிறைவாகுது. அவருடைய இந்த சமுதாய ஒழுக்க சிந்தனைகளும் மற்றும் வந்து அவர் ஆற்றிய பணிகளை கௌரவிக்கும் வகையாகத்தான் வந்து இந்தியாவில் இவரை கௌரவிக்க ஒரு பெரிய சிலையானது நிறுவியிருக்காங்க. இந்த சிலையுடைய உயரமே வந்து 216 அடி உயரம் கொண்ட சமத்துவ சிலையானது. இப்படிப்பட்ட மகானை நம்ம எல்லாருமே போற்றி வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கௌரவமானதை செஞ்சிருக்காங்க. இது போன்ற வேறொரு தகவலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.